உங்களுக்காக சாட்சி ஜெபங்களை நாம் கேட்க போகிறோம். எங்கள் மத்தியில் இன்றைக்கு சகோதரன் ஜெயன் சுஜினா அவர்கள் தங்களுடைய இரண்டாவது மகனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக தேவசமத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆமே, கரங்களை தடி ஆண்டு மேம்படுத்துவோமா. குழந்தை ஆசிரியர், நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்போம். குழந்தையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும்படி அங்கு தேவசமத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் லூக்காளத்தின் சுவிசேஷம் 2:21 வாசிங்க. எல்லாரும் ஜெப சிந்தியோடு நாங்கள் பிள்ளையை ஒப்பு கொடுப்போம். இல்லை, நாங்கள் பிள்ளைகளுக்காக செபிக்கிற பொழுது கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் அந்த சிந்தியோடு நாம் இருப்போம். வாசிப்போம் லூக்கா 2:21. பிள்ளைக்கு விருத்த தரிசனம் பண்ண வேண்டிய 8 நாளிலே கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவ தூதனால் சொல்லப்பட்டபடியே இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி நிறைவேறின பொழுது என்று கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலே சொல்லி இருக்கிறபடி மரியாலும் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி இயேசுவை தேவாலயத்துக்கு கொண்டு போனார்கள். ஆமேன். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த கர்த்தர் கிருபையாய் கொடுத்த குழந்தையை பிரதித்து செய்யும்படி கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கும்படி அங்கு பெற்றோர்கள் சௌரன் ஜெயன் சுஜினா அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். ஆகவே குழந்தை பிரதிஷ்டி என்பது குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் நிகழ்ச்சியும் அல்ல, ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு காரியமும் அல்ல. ஆமேன். திரும்ப திரும்ப சொல்றது காரணம், ஒவ்வொரு குழந்தை பிரசித்தையும் இதை சொல்லுகிறோம். இதை நாங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்கு ஈவாக கொடுத்த குழந்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும், கர்த்தருக்காக நாங்கள் பிள்ளையை வளர்ப்போம் என்று சபைக்கு வருவதாக பெற்றோர் தங்கள் குழந்தையை கொண்டு வந்து அர்ப்பணிப்பது குழந்தை பிரதிஷ்டியாகும். ஆமேன். இன்றைக்கு குழந்தையை கொண்டு வந்திருக்கிறார்கள் சபைக்கு முன்பதாக. நாங்கள் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவருடைய செயலானது நாம் கர்த்தருக்கு பிரியமாய் எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்போம் என்பதை நமக்கு அங்கு எடுத்து காண்பிக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்து கொண்டு வந்திருப்பதன் மூலம் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறீர்கள். அத்துடன் இந்த குழந்தை கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஆமென். அவை கர்த்தர் உங்களுக்கு தந்துள்ள எல்லா ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் இந்த குழந்தை பாக்கியம் மிகவும் பெரிதான ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஆகவே குழந்தைக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். குழந்தைகள் கர்த்தரால் வெறும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தாவே, நீர் இந்த குழந்தையை தந்த குழந்தையை உம்மிடத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பம் இந்த குழந்தை மேல் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் செய்யும் குழந்தையாக இது வளர உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. ஆமேன். மற்ற பெற்றோரும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். வேறு சபைகளில் பார்த்து முதலாவது பெற்றோர் கொண்டு வந்த பிள்ளைக்கு தாயும் தகப்பனும் கை வச்சு ஜெபம் ஜெபம் பண்ண போற தான் ஊழியக்காரர் ஜெபம் பண்ற. ஏனென்றால் பெற்றோர் தான் உத்தரவாதம். ஹல்லேலூயா. ஆகவே பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது கடமை, மிக முக்கியம்.
ஆகவே நீங்கள் இந்த குழந்தை கர்த்தருக்காக வளர்ப்போம் வளர்க்கும் போது அந்த குழந்தை வளர்ந்து கர்த்தருக்கும் உங்களுக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பது நிச்சயம். ஆமென். நீங்க சரியாக வளர்த்தால் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகள் மூலமாக சபைக்கும் சமுதாயத்துக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். பக்கத்துல பாருங்க, உங்க பிள்ளைகள் அப்படி வளர்த்தீங்கன்னா ஆசீர்வாதமாய் இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பெற்றோரை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்க போகிறேன். கர்த்தர் ஈவாக கிருபையின் ஈவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வழி நடத்துவீர்களா? இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில்